This is 8th standard English. The topic is Special Hero. Poem. The author. Author name is Christina M. Kersen. You have to listen the lines carefully. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness, keeping me safe from harm. When I was a baby, na eppa chinna kuzhandhaiya irundano appo, you would hold me in your arms. Un kaigal, ungaloda kaigalla enna romba halaga anachi vechirpinga. I felt the love and tenderness. Appa na eppadi feel pannuva appdin solli sonna, ungaloda mulu anbaiyum, ungaloda mulu menmayana tanmaiyum na unarven appdin solli solranga. Keeping me safe from harm. அதே மாதிரி நீங்கள் என்னை எப்படி பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க அப்படின்னா, எந்த தீங்குகளும் என்னை வந்து சேராமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ். நான் உங்கள் கண்களை நான் கவனிப்பேன், நான் பார்ப்பேன். அண்டு ஆல் த லவ் ஐ வுட் சி. மொத்த அன்பையும் என்னால் உங்கள் கண்கள்லேருந்து உணர முடியும். புரியுதுங்களா குட்டீஸ்? ஒரு அப்பாவோட அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நம்ம போயமில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த குழந்தை என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பாவோட ஒரு அரவணைப்பில் நம்ம எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி. நீங்கள் உங்களோட கண்களில் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும், உங்களோட மொத்த அன்பும் என்னால் பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டிட் ஐ கெட் சோ லக்கி. நான் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலி. யூ ஆர் த டேட் சூசன் ஃபார் மீ. நீங்கள் வந்து அப்பாவா எனக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அப்பாவா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க. நான் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலி. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஃபாதர்ஸ் லவ். ஏதோ ஒரு ஸ்பெஷல், ஒரு சம்திங் சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிறது எப்படி எப்படின்னா, ஒரு ஆஸ் யூஷுவலாக இருக்கிறத விட கிரேட்டராக இருக்கிறது தான் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் எ ஃபாதர்ஸ் லவ். ஒரு அப்பாவோட அன்பு அப்படிங்கிறது வந்து அது ஒரு கிரேட்டரான அன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இந்த இடத்துல. சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். இது எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கேருந்தோ அனுப்பப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதுவும் எங்கேருந்துன்னா மேலேருந்து. எனக்காகவே இந்த அப்பாவோட அன்பு வந்து தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதாவது கடவுள் வந்து எனக்காகவே உங்களை செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த லைன்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். எவர் லாஸ்டிங், முடிவே இல்லாதது. நம்மளோட அன்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முடிவே இல்லாத அன்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. ஜஸ்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்னன்னு புரிஞ்சுக்கணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. என்னோட ஸ்பெஷல் ஹீரோவே நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா குட்டீஸ், ஒரு அப்பாவோட அன்பை எந்த அளவுக்கு அழகாக எடிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக இங்கே எடிஃபை பண்ணியிருக்காங்க ஆத்தர் கிறிஸ்டினா எம் கர்சன். ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லிசன், வென் ஐ வாஸ் ஏ பேபி, யூ வுட் ஹோல் மீ இன் யுவர் ஹார்ம்ஸ். நான் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது உங்களோட கைகளில் என்னை ரொம்ப அழகாக நீங்கள் தாங்கி அணைச்சி பிடிச்சிருப்பீங்க. ஐ ஃபீல் த லவ் அண்ட் டெண்டர்னஸ். அப்போ வந்து நான் என்ன உணர்வேன் அப்படின்னா, உங்களோட மொத்த அன்பையும் மென்மையான தன்மையையும் நான் உணர்வேன். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம், எந்த ஒரு தீங்கும் என்னை வந்து சேராமல் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக என்னை வச்சு பார்த்துக்கிட்டீங்க. ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ், நான் உங்கள் கண்களில் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல் த லவ் ஐ வுட் சி, உங்களோட மொத்த அன்பும் உங்களோட கண்களில் நான் பார்த்துருக்கேன். ஹவு டிட் ஐ கெட் சோ லக்கி, யூ ஆர் த டேட் சூசன் ஃபார் மீ. அப்பா நான் என்ன ஒரு அதிர்ஷ்டசாலி, நீங்கள் எனக்கு அப்பாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு. தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் லவ், ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த அப்பாவோட அன்பில். சீம்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் அப் அபவ். இது எப்படி இருக்கு அப்படின்னா, மேலே கடவுளால் ஏதோ ஒரு ஸ்பெஷலான இடத்துலருந்து எனக்காகவே அனுப்பப்பட்ட இந்த அப்பாவோட அன்புன்ற மாதிரி இருக்கு. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங், நம்மளோட அன்பு வந்து என்னைக்குமே முடிவு பெறாத ஒரு அன்பு. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் இந்த விஷயத்த. தட்ஸ் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, இந்த விஷயத்த நீங்கள் தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்த. அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ,
இதுதான் நான் உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா ஒரு அப்பாவோட அன்பை சொல்லியிருக்காங்க. எப்பயுமே குட்டீஸ் அப்பா அப்படின்னாலே அறிவு கொடுக்குறவருன்னும் அம்மா அப்படின்னு சொன்னாக்கல அன்பை கொடுக்குறவங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். இதுல வந்து ஒரு அப்பாவோட அன்பை, ஒரு கேரிங்க, அவரோட சாஃப்ட்னஸை நம்மளுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல தரவை ரீட் பண்ணி உங்களோட ரீடிங் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கலாம், க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.